தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் இந்து சமய அறநிலையத்துறையில் செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 22 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு, தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சுமார் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வேளச்சேரி மேம்பாலத்தின் வேளச்சேரி புறவழிச்சாலை, வேளச்சேரி தாம்பரம் பகுதி ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இப்பாலம் திறக்கப்பட்டுள்ளதால் வேளச்சேரி விஜயநகரம் சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகளின் பயண நேரம் குறையும் என அரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மாவட்டம் பெருங்குளத்தூரில் 743 மீட்டர் நீளம் கொண்ட ரூபாய் 37 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள செங்கல்பட்டு சென்னை வழித்தட பால பகுதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. இப்பாலங்கள் திறக்கப்பட்டுள்ளதால் வேளச்சேரி விஜயநகரம் சந்திப்பு மற்றும் பெருங்குளத்தூர்